ஹாய் மக்கள், நான் தான் உங்கள் வேணு பேரி. இன்றைக்கி வந்து எங்களுக்கு கல்யாண நாள். எல்லோரும் மறக்காமல் விஷ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சரி, கல்யாண நாளைக்கு எப்பயுமே நான் சாரீ தான் எடுப்பேன். இந்த தடவை சுடிதார் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குதானே. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து இப்போ பவானி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பண்டாரப்பிச்சி கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த கோயில் இன்றைக்கி நோம்பி அது போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் காலபைரவன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக காலபைரவன் கோயிலுக்கு போயிட்டு இதை முன்னாடி என்ட்ரன்ஸு. இதில் வந்து கற்பூரம், ஊதுபத்தி, தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு விளக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் வச்சு எண்ணெய் ஊற்றி கற்பூரம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும்னு சொன்னாங்க, வச்சிட்டோம். அப்புறம் உள்ளெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, எல்லாமே இது முன்னாடி வந்து வச்சு சாமி கும்பிட்டு போகணும். உள்ளே வந்து எலுமிச்சம்பழம் மட்டும்தான் கொண்டு போகணும். அது கருவறைக்குள்ளேயே விடுறாங்க. இந்த கோயிலில் ஒரு அதிசயம் என்னென்னா, எந்த கோயிலையும் கருவறையில் விடமாட்டாங்க. இந்த கோயிலில் வந்து கருவறைக்குள்ளேயே விடுறாங்க. அங்கே போய் சாமி திருப்தியாக கும்பிட்டு என் மனசில் இருக்க பாரத்தையெல்லாம் சொல்லி சாமிக்கிட்ட நான் ஷேர் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். இதில் ஒரு வேண்டுதலை வச்சாலும் நல்லா நடக்கும், இது நல்லா சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு சரி நாங்கள் போகணும். போய் சூப்பராக இருந்தது. ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு சுற்றி ஒரு வீடியோ எடுத்தேன். நெக்ஸ்ட்டு மனசு ரிலாக்ஸ் ஆகட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியே கீழே உக்காந்து சாமி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் என் பொயப்பழம் அன்றைக்கி எனக்கு முத்தம் கொடுத்துட்ட ஒரே சந்தோஷம், தாங்கவே முடியல. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி இது கிடைக்காது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி